ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குடும்ப வாழ்வு சிறக்க ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரையொருவர் நேசித்தாலோ, ஒருவரையொருவர் மதித்தாலோ, ஒருவருக்கொருவர் பாசத்தை பகிர்ந்துக்கிட்டாலோ நிச்சயமாக குடும்ப வாழ்வு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ளே நிறைய குடும்பங்களில் வந்து ஒரே இடத்துல குடும்பம் இருந்தாலும், ஒரே வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்தினாலும், ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக பேசுவதோ பழகுவதோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அது நிறைய பேர் உத்தியோகம் போகக்கூடிய சூழ்நிலை, அல்லது மன வெறுப்பு, அல்லது வேறு வகையான, அதாவது செல்வம் தேடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேலாக பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில், அதாவது ஒரு முறை சந்தித்தாலும் அந்த ஒரு முறை சந்திக்கக்கூடிய அந்த பார்வையும் நேசமும் பாசமும் உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு அமையணும். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா, சேர்ந்து அமர்ந்து சோறு சாப்பிட்டாலே போதுங்க, கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் விலகி நிறைவான சூழ்நிலைகள் அமையும். அதே சமயம் இந்த மாதிரியான சேர்ந்து அமர்ந்து சோறு திங்கக்கூடிய, சோறு சாப்பிடக்கூடிய அமைப்பு கிடைக்காமல் அயல்நாட்டில் உள்ளவங்க எல்லோருமே இந்த மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய கோரையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவது, அல்லது சாதாரணமாக இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் ஹலோ சொல்கிறது அப்படின்னு, அந்த மாதிரி ஹலோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக பதிவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய குடும்பம், அதாவது நீங்கள் பிறந்த குடும்பம், சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும்.